நடைமுறை வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன நிறைய இருக்கு அதனால தேவன் பேசுவார் இன்றைக்கு தேவன் பேசுகிற வார்த்தை யோகா நாளாதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் அறுப்பு காலம் வருகிறதற்கே அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இன்னும் நாலு மாத காலம் ஆகும் என்று சொல்லவில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு அறுப்புக்கு விளைந்திருக்கிறது விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆமே ராஜ்குமார் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்திருக்கீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிப்போம் சோத்திரம் ஏற்கனவே வந்திருக்கீங்களா ஒரிசா ஒரிசால இருந்து

சொல்லிருந்தாரு சரி 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 ரைட் எல்லாம் தொடர்பு கொள்ளுங்க ஜோன்ஷுவா சாலமோன் ஃபாஸ்டர் சாலமூன் எங்க இருந்தாலும் வெளியே வரும் இல்ல ரைட் அவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஜோன்ஷுவா ராஜகுமார கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி வைங்க நமக்கு நான் சொன்னனே ஏற்கனவே ஜெபம் ஐக்கியம் இது நமக்கு தேவை நார்த் இந்தியால ஊழியர் செய்றவங்க இது போல எளிமையா இருக்கக்கூடிய தேவையோட ஊழியர் நமக்கு தேவை ஜோன்ஷ்வா விட்றாதீங்க உங்க பொறுப்பு அமைன் பிரைஸ் சொல்லான் ரைட் கத்தர் நல்லவர் இப்ப கவனிங்க இந்த சம்பவத்துக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக திரும்பமாய் நீங்கள் வாசியுங்கள் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாத காலம் செல்லும் என்று நீங்கள் சொல்ல சொன்னதில்லையா இல்லையா சொல்லுகிறது இல்லையா சீஷர்கள் சீஷர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு கடவுளே இன்னும் இருக்கு அப்படி நீங்க சொல்றது இல்லையா அப்படி அல்ல இதோ பிஃபோரா இப்போதே டெலிவரி வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் விசுவாசிகளாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறேன் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் இன்னும் அறுப்பு காலம் வரல இன்னும் தேவடைய திட்டம் நிறைவேறல இன்னும் தேவனை மத்தி செய்ய மாட்டாரு நாள் இருக்கு பாருங்க ஒரு மாசம் கழிச்சு பாருங்க டிசம்பர் மாசம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாருங்க நான் பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே பாருங்க நான் இப்ப டாக்டரேட்டு முடிச்ச உடனே பாருங்க நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் பாருங்க அடுத்த மாசம் பாருங்க அப்படின்னு நம்ம தேவனுக்கே ஆலோசனை சொல்கிறா இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்றாரு நீ நாலு மாசம் ஆகும் சொன்னியே நாலு வருஷம் ஆகும்னு சொன்னியே அடுத்த மாசம் வரும்னு சொன்னியே அடுத்த வாரம் ஆகும் சொன்னியே இன்னும் ஆறு மாசம் கழிச்சு பாருங்கன்னு சொன்னியே அப்படி இப்பொழுதே இந்த அறுப்பு நிலம் இந்த நிலம் அறுவடைக்கு தயாரா இருக்கிறது என்பதை உன் கண்களை என்ன ஏறெடுத்து பாருங்கள் எத்தனை பேர் கண்களை ஏறெடுத்து பாக்குறீங்க இது சும்மா ஒரு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான செய்தின்னு நினைக்காதீங்க மேல நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் கண்கள் தான் ஒரு மனுஷனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க கூடியது ஏறெடுத்து பார்த்தால் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய மெசேஜ் கேக்குறேன் ஒருவேளை இன்னைக்கு முடிக்க முடியலன்னா கண்டிப்பா நாளைக்கு நான் தொடருவேன் இந்த செய்திய இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதே செய்தி தான் அதே செஞ்சு தயாரா வாங்க நான் வந்து மெசேஜ் நல்லா கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்றக்காக வல்ல நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு ரொம்ப பிளஸிங்கா இருந்துச்சு எனக்கே உற்சாகமா இருந்துச்சு புதிய ஏற்பாடு எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம் புதிய ஏற்பாடை எத்தனையோ முறை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி நம்ம சிந்திச்சது இல்லையே இந்த மாதிரி நம்ம யோசிச்சது இல்லையே ஆனா நம்முடைய வாழ்க்கையில இது போல ஈக்குவலா ஒரு சில ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கலாம் ஆனா நம்ம இந்த அளவுக்கு சிந்திச்சது இல்லையே ஏசு கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை ஏன்னா ஏற்று சொன்னார் இல்லையா அவர மாதிரி இருக்கணும்னு சொன்னார் இல்ல ஏன் நம்மளால மாற முடியல அப்படின்னு நம்மளால யோசிக்கும் பொழுது தேவன் உற்சாகத்தை கொடுக்கிறார் அந்த உற்சாகம் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க நினைக்கிறீங்க தான் வரும் நாளைக்கு வரும் அடுத்த வாரம் வரும்னு இந்த கண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு பிரயாசம் நிறைய பேர் சொல்றாங்க ரோட்ல பாத்தேன்னா ஒரு கார் இருந்தா இந்த காரு எனக்கு கிடைக்கட்டும் எப்படி அடுத்தவங்க கார் நமக்கு கிடைக்கும் பிரசங்கம் ஒரு ஒரு பொருளை பார்த்தா அண்டவரே இந்த பொருள் கிடைப்பதாக ஜோம் பண்ணுன்றாங்க ஜோம் பண்ணா கிடைச்சிருமா அதே அது யாருடையதோ அவர் யாரு காசு கொடுத்தாங்களோ காசு கொடுக்காம கிடைக்காது இது மாதிரி உற்சாகமான பிரசங்களை கேட்டு நாம் ஏமாந்து போக வேண்டாம் ஆனால் இந்த இப்படி அதாவது இது போல தேவன் ஏறெடுத்து பார்த்தது போல போலீஷர்கள் எப்படி ஏறெடுத்து பார்த்தார்கள் ஆனால் இயேசு எப்படி ஏறெடுத்து பார்த்தார் இயேசுவோடு இந்த பனிரெண்டு சீஷ்டர்களும் உண்மையில ரொம்ப டஃப் தான் இயேசு எப்படி இந்த பன்னிரெண்டு சீஷர்களை சமாளிச்சாருன்னு தெரியாது ஒருத்தர் சொல்றாரு அண்டவரே இப்படி நடக்க கூடாது அனுப்பிட்டு அப்பாலே போ சாத்தானே என்னாரு ஒருத்தர் காசை கையில வச்சுக்கிட்டு இவர் எப்படா ராஜா வாக்கலாம்னு சுத்தி சுத்தி வந்தான் ஒத்தஞ்சம் தான் இயேசுவோடு நான் மடியில இருபத்தி நாலு மணி நேரம் படுத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் தேவ சித்தம் இல்லாத ஆ ஆசைகள் எப்படி அவரோடு கூட வாழ்நாள் முழுவதும் அவருடைய மார்வியை படுத்திருக்க முடியும் அவர் கல்வாரி சிலுவையில் மறிக்க வேண்டும் தேவ சித்தம் அல்லவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீஷ்டரும் வேற தான் இருந்தாங்க மலைப்பிரசங்கத்துல பார்க்கும் பொழுது அவர் போஜனம் கொடுக்கிறவர் என்பதை மறந்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று அந்த வார்த்தையை மறந்துட்டு ஒவ்வொரு சீடர்கள் ஒவ்வொருத்தருடைய பைய பார்த்துட்டு இருந்தாங்க சாப்பாடு யார்கிட்ட இருக்கு அப்பா யார்ட்ட இருக்குன்னு இந்த சீட்சர்களோடு அவர் போராடி கொண்டுதான் இருந்தார் கெச்சமனை தோட்டத்துல ஜெபிக்க முடியாய் அவர் கேட்கும் போது ஒரு மணி நேரமா ஜெபிக்க மாட்டீங்களா ஆனா அவங்க உறங்கி போயிட்டாங்க சோ இப்படிதான் கடினமான காரியங்களை தான் இந்த சந்தித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த அமைச்சரவையில அவரு அவர் தான் முதலமைச்சரு ஆனா இருக்கிற அமைச்சர்கள்லாம் வேறு விதமான சிந்தனைகள் இப்படிப்பட்ட சிந்தனையுடைய சொன்னார்கள் மீதம் இன்னும் நாலு வருஷம் இருக்கிறது இன்னும் நாலு மாதங்கள் இருக்கிறது இன்னும் நாலு நாட்கள் செல்லும் நாளைக்குதான் அவர் சொன்னார் இன்றைக்கு உன் கண்களை பார் ஒரு ஒரு சமூகத்தை சொல்லுகிறேன் ஆதியாகமத்துல வாசிக்க வேண்டாம் ஆபரகாமை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அதாவது ஒரு இடத்துல ஒரு காம்பஸ் எப்படி இருக்கும்னா இப்படி திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும் அது போல கிழக்க பாரு மேற்க பாரு வடக்க பாரு தெற்க பாரு நீ வேற எங்கேயும் போவேணா நீயே ஓட வேண்டாம் எங்க ஹெல்ப் கிடைக்குன்னு போக வேண்டாம் எந்த ஸ்தாபடத்தை நம்பி போ வேண்டாம் இவங்க செய்வாங்களானு எதிர்பார்க்காத அவங்க அவங்க காசு தருவாங்கன்னு எதிர்பார்க்காத இவங்க பில்டிங் கட்டி எதையும் எதிர்பார்க்காத உன்னே ஒண்ணு மட்டும் எதிர்பார் உன் கண்களை ஏர் எடுத்து பார் இங்கேயிருந்து அங்க பாரு அங்கேயிருந்து இங்க பாரு நீங்க எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா இருக்கிறது அது அவன் பன்னிரெண்டுக்கு அப்புறம் ஆபரகாமை பார்த்து நீ கிழக்கேயும் நீ மேற்கேயும் நீ வடக்கேயும் நீ தெற்கேயும் உன் கண்களை ஏர் எடுத்து பாருன்னா நோரு வேற ஒண்ணுமே சொல்லல அவன் நோக்கி பார்த்தான்

அந்த ஒரு கேரக்டர் நிமித்தமா ஒரு பெரிய சத்தியத்தை தேவனும் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இது எங்க நடந்தது என்று சொன்னால் இது கலிலேயா என்கிற இடத்திலிருந்து யூதையா என்கிற இடத்திற்கு கடந்து போகும் பொழுது யூதேயாவை விட்டு அவர் கலிலேயாவுக்கு போகும் பொழுது யூதேயா கலிலையா கலிலேயா யூதையா ரெண்டுக்கும் இடையில நடந்த ஒரு சம்பவமாய் நீங்கள் இதை தியானித்துக் கொள்ள வேண்டும் இதை குறித்து நீங்க மேப்ல பார்க்கலாம் ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்கலாம் பைபிளில் தெரிஞ்சுக்கலாம் என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த கலிலேயா அந்த யூதையா ரெண்டுக்கும் இடையில சமாரியா என்கிற ஒரு தேசம் இருக்கிறது ஒரு நகரம் இருக்கிறது ஒரு ஜாதியார் இருக்கிறார்கள் ஜாதிகள் என்று சொல்வது நல்லா கவனிங்க சாதி அல்ல ஜாதி பாரதியார் பாடனார ஜாதிகள் இல்லை அப்படி பார்ப்பாங்க பாரதியார்னால என்ன பாட்டு ஞாபகத்துக்கு ஒரு ஓடி விளையாடு பார்ப்பாங்க ஓடி விளையாடு பார்ப்பா எல்லா பாடகரும் பாடிட்டாங்க பழைய ஏற்பாட்டில் பழைய நாட்களில் பழைய பாடல்களில் பழைய திரைப்படங்களில் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்புறம் இப்படிலாம் வரும் ஆனால் அந்த இந்த வரியை மட்டும் பாட மாட்டாங்க எந்த வரியை மாட்டாங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா அதை குல தாட்சி சொல்லுதல் என்னது பாவம் மறந்து போச்சு பாட்டெல்லாம் மறந்து போச்சு குலத்தாட்சி அதாவது அந்த சாதிகளை ஏன் பாப்பாட்ட சொல்லணும்னா பெரியவங்கள்ட்ட சொன்னா அடிக்க வந்துடுவாங்க மற்றவங்கள்ட்ட சொன்னா அடிக்க வந்துடுவாங்க அதனால ஓடி விளையாடுகிற பாப்பாட்டை போய் அப்பா பாப்பா ஏன்னா அது சண்டைக்கு வராது அது ரைட்டு ஓடி விளையாடும் கூடி விளையாடும் ஜாதியை பத்தி அதற்கு என்ன தெரியும் ஆனால் அவர்கிட்ட பாடினாரு என்ன ஆச்சு அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தாரு தோறு இல்லாம சாப்பாடு இல்லாம பட்னியிலே செத்து போயிட்டதா ஆஹ் நிறைய பேர் சொல்றாங்க வரலாறு நமக்கு தெரிய படிச்சிருக்கிறோம் உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இருக்கலாம் அந்த காலத்துல ஜாதிகள் என்பது தீண்ட தீண்டத்தக தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று நம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தீண்டாமை ஏன்னா அது காந்தியடிகள் தான் சொன்னாரு காந்தியடிகள் மலைப்பிரசங்கத்தை முழுவதுமாய் கற்றுக்கொண்டவர் மலைப்பிரசங்கத்தை முழுவதுமாய் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது தான் காந்தியடிகள் காந்தியடிகள் சொல்றார் நான் கிறிஸ்துவை நான் விரும்புகிறேன் கிறிஸ்தவத்தை விரும்புகிறேன் ஆனால் கிறிஸ்தவ மக்களை ஒரு நாள் விரும்ப மாட்டேன்னு சொன்னாரு காந்தியடிகளை குறித்து ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா தேவனுடைய கோட்பாடுகள் அப்படி இருந்தது தீண்டாமை ஒரு குற்ற செயல் அது பைபிள்ல எங்கேயுமே சாதின்னு இல்லை ஜாதின்னு தான் இருக்கும் ஜாதிக்கு சாதிக்கு வித்தியாசம் இருக்கிறது ஜாதி என்பது தேசங்களுடைய பிரிவை காட் தமிழ்நா இந்தியா ஒரு ஜாதி ஜாதியினர் அதே போல அமெரிக்கர்கள் ஒரு ஜாதியினர் சமாரியர்கள் ஒரு ஜாதியினர் அது சாதி என்பது வேலைகளை வைத்து அது பார்ப்பனர்களாக பின்வாய் கொண்டு வரப்பட்டது அது இப்ப பேச வேண்டிய நேரம் அல்ல ஆனால் இந்த ஜாதி இந்த தேசத்தார் தீண்டத்தகாதவர்களாய் இருந்தார்கள் யூதர்களுக்கு காரணம் ஏன்னா யூதர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது நாங்கள் எல்லாரும் யூதர்கள் அப்ப இந்த சமாரியர்கள் யார் என்பதை அவர்கள் உணராதவர்களாய் இருந்தார்கள் அதனாலதான் சமாரியர்களை தேவர்கள் வெறுத்தார்கள் யூதையால இருந்து கலிலியாவுக்கு போறதுக்கு நேர்கோட்ல போயிடலாம் நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏசு யூதையாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் ஏட்ஸ் மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடினால அப்ப சமாரியா வழியா போக மாட்டாங்க அவங்க கடல் வழியா சுத்தி தான் சமாரியா விட்டு யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கும் ஏன்னா இது வந்து தீட்டுப்பட்டு விடும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் நல்ல கவனிங்க ஏறெடுத்து பாருங்கள் அறுப்பு அறுவடை எங்கே இருக்கிறது அறுப்பு எங்கே இருக்கிறது எங்க போயா அறுக்கலாம் ஆட்கள் ஆட்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க வர்றவங்களும் சரியா இல்ல வேலை நிமித்தமா பொருளாதாரத்து நிமித்தமா வர முடியல வெளியூர் போயிட்டாங்க ஒரு குடும்பம் வரவே மாட்டேங்குது கேட்டுட்டே இருக்கிறேன் அம்மா வீட்டுல இருக்கிறேன் அப்பா வீட்டுல இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் காதுகுத்து ஞாயிற்றுக்கிழமை கருமாதி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்கு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க கணவர் சொல்றாரு வந்தாதான் இன்னைக்கு நீ வந்தாதான் நாளைக்கு அப்படிங்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில போக இருக்கிறார்கள் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியல காசு கொடுத்து பார்த்தாச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பார்த்தாச்சு அரிசி வாங்கி கொடுத்து பார்த்தாச்சு வாங்கன்னு சொல்றோம் அமைப்பாட்டில் ஒரு பாஸ்டர் அம்மாப்பேட்டைங்கிற ஊர்ல ஒரு பாஸ்ட் சொல்றாரு ஆட்கள்லாம் குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க ஏயான்னு கேட்டா ரமேஷ் ஒரு பாஸ்டர் என்ன பண்றானா வேன் வச்சு பிரியாணி போடுற வாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றதுனால ஜனங்கள் எல்லாம் அங்க போயிடுறாங்கன்றாங்க விசுவாசி இன்னைக்கு எங்க போறாங்கன்னா பிரியாணி போடுற சபைக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை போறாங்க ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே ஐம்பது ரூபா காசு பாஸ்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க பாஸ்ட் அந்த சபையை பாத்து விசுவாசியை பார்த்து பேசலைன்னா அடுத்த வாரம் வேறு சபைக்கு போயிடுறாங்க இப்படி இன்னைக்கு சபைகள் போயிட்டு இருக்கும் பொழுது அறுவடை குறித்த எண்ணம் உடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இருக்கிறதுனா எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி உட்காந்து உட்காந்து ஓடிட்டு இருக்கிறது சபைகள் ஆட்கள் வேண்டாமா புதிய ஆத்துமாக்கள் வேண்டாமா அந்த லாக்டவுன் காலத்துல அஹ் சாலம் நம்ம மகாதேவன் பாஸ்டர் ஒரு ஆறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆலயத்துல நாங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்லலை வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறீங்க உங்க செய்யற வேலையை அதனாலதான் எல்லாரும் ப்ரொஃபைல் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன் அதே போல பாத்தீங்கன்னா ஜெயமரவு சர்ச் கட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் பனிரெண்டு தூண்கள் போட்டு சர்ச் எப்படியா நடக்கணும் பாஸ்டர் ஆத்துமாக்கள் வேணுமே ஆட்கள் இல்லாமல் என்ன செய்வது அறுவடை செய்யாமல் என்ன செய்வது அதுக்காக தான் ஆண்ட சொல்றாரு நாளைக்கு பார்க்காத நாளாணைக்கு பார்க்காத அடுத்த வாரம் பார்க்காத அறுவடைக்கு ஆமேன் வயல்கள் நிலங்கள் ஆமேன் கொண்டிருக்கிறது ரெடியா இருக்குது எங்க இருக்கிறது யூதர்கள் வேண்டாம் என்று தள்ளின யூதர்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதையா சமாரியா சமாரியா உலகத்தின் முடிவுரியம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அந்த இடத்துல சமாரியா கொண்டு வந்திருக்கிறார் பாத்தீங்களா யூதையா நீங்க வேண்ட கலிலேயா சமாரியா நீங்க ஒன்னாதிகாரம் அப்போ சிலர் ஒன்னாதிகாரம் எட்ட எடுத்து வாசிப்பில் என்று சொன்னால் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலனடைந்து நிறைய பேர் நினைக்கிற நம்மளா பரிசுத்தவான்கள் நிறைய பேர் நினைக்கிறேன் நம்மளா ரட்சிக்கப்பட்டோம் அவங்களா வரமாட்டாங்க இத்தனை பேர் எடுத்து பாருங்கள் அறுவடைக்கு ஆமேன் இன்றைக்கு வயல் நிலம் ரெடியா இருக்குது அவர் கேட்டோன்னே ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே மறுபடியும் என்ன பண்றது எங்க போறது யார்கிட்ட போய் சுய சார் தைரியம் இல்லையே பயமா இருக்க ஆண்டவர் சொல்றாரு பார் எங்க போய் சொல்லணும்னு நான் உனக்கு சொல்லுவேன் போய் சத்தியத்தை சொல் விதைக்க வேண்டிய விதத்துல விதை ஆண்டவர் கடைசி காலங்கள்ல கொரோனால அடுத்த ஸ்டெப்பு எத்தனை பேர் ஏறெடுத்துக்கப்பா எத்தனை பேர் நான் சொல்றத தீர்க்கதரிசமா எடுக்க போறீங்க எனக்கு தெரியல இல்ல சும்மா ஏதோ பிரசங்கத்துக்காக பண்றாரு நினைச்சிட்டு இருந்தா இருக்க வேண்டியதுதான் தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தில் அறுவடைக்கென்று வைத்திருக்கிற நிலத்தை ஏறெடுத்து பாருங்கள் அங்கே கண்டிப்பாய் உங்களுக்கு அறுவடை கிடைக்கும் என்ன செய்யணும் பணம் கொடுக்கணுமா இல்ல ஊழியர் செய்யணுமா டியூசன்ஸ் அறிவிக்கணுமா என்ன செஞ்சார் இயேசு அதை செய்யுங்கள் அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அறுவடை உங்க வயல்ல கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா கோதுமை மணிகள் உங்கள் நிலத்தை தேடி ஓடி வரும் இயேசு என்ன செய்தார் என்பதை குறித்துத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம் நேரம் இருக்கு சொல்லி முடிச்சுட்டு நிறைய காரியங்களை கொடுத்து தியானிக்க போறோம் ஏஸ் என்ன செய்தார் ஜனங்கள் எல்லாரும் தேசத்துல யூதயாவில கலீலியாவில எரிசலம்ல தள்ளி வைக்கப்பட்ட அந்த சமாரியா என்கிற அந்த தேசத்துல ஆண்டவர் சீகார் என்கிற வழியாக கடந்து போகும்படியான ஒரு சம்பவம் ஏற்பட்டது அதை எடுத்து வாசிப்போம் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள என்னப்பட்ட ஊருக்கு அவர் வந்தார் இங்க என்ன அவருக்கு வேலை இங்க என்ன அவருக்கு வேலை அதுதான் சொல்றேன் அறுவடை நிறைய பேர் சொல்றான் உங்களுக்கு என்ன பாசீங்க வேலை உங்களுக்கு என்ன அந்த இடத்துல ஊழியம் அங்க ஊழியர் இருக்கு எங்க ஊழியம் இல்லன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கதான் நமக்கு ஊழியம் இருக்கு எங்க ஆத்துமாக்கள் கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அங்கதான் நமக்கு ஆத்துமாக்கள் இருக்கிறது எங்க அறுவடை இல்லை இன்னும் நாலு மாசம் இருக்கு தள்ளி போடுறீங்களா இல்ல அந்த சொல்றேன் இன்றைக்கி இருக்கிறது உன் கண்களை ஏர் எடுத்து பாருங்க ஏன்னா இவங்க ஏர் எடுத்து பார்த்தாலும் என்னங்கிற சம்பவங்களை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தவர் வாசிங்க அவர் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்ததே ஏற்று பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையா பொழுது ஏறக்குறைய ஆறாவது மணி வேலையாய் இருந்தது அவர் இளைப்பாறுதல் அடையும் படியாக யாக்கோபு கிணத்து அப்ப யோசிக்கலாம் சமாரியர்கள் சமாரியா தேசம் அந்த வேண்டாம் என்று தள்ளப்பட்டவர்கள் கிணறு வந்திருக்கும் யோசிச்சிருக்கோமா நான் யோசிக்கணும் தகப்பனாகிய யாக்கோபு அங்க கிணறு நோண்டிருப்பாருன்னா சமாரியா தேசம் இவங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் உள்ள தேசம் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் இருந்தார்கள் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம் இது யாக்கோபுடைய கிணறு அங்க இருந்திருக்கு அப்ப எப்படி சமாரியா இவர்கள் வேண்டாம் என்று தள்ளப்பட்டார்கள் சமாரியா ஏன் கீழ் ஜாதியாய் கிழமை இருக்கிற ஜாதிகளையே சமாரியா ஜாதி வந்து கீழ்த்தரமான ஜாதி என்று ஏன் இவர்கள் நினைக்கிறார்கள் இதை ஏசு பார்க்கல ஏசு படிப்பை பார்க்கல ஏசு அழகை பார்க்கல ஏசு வந்து கலரை பார்க்கல அப்படிங்கிறத ஒரு உணர்வதற்காக ஏசு எந்த பாவத்தையும் பாராத சுத்த கண்ணர் என்பதற்காக நம்ம பார்க்குற மாதிரி அல்ல இவங்களாம் எல்லாம் மாட்டாங்க இவங்களாம் வேறு விதமானவர்கள் இவர்களா அப்படிப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் சரியே வரமாட்டாங்கன்னு நினைக்காதபடிக்கு அவர் ஒரு பிளான் பண்ணி அவர் சமாரியாவளியா போய் யாக்கோ சீகார் என்கிற இடத்துல யாக்கோவுடைய கிணற்றாண்டில வந்து உட்காருகிறார் அப்பொழுது சீச்சருடைய எண்ணெல்லாம் என்ன இருந்துச்சு தெரியுமா நீங்க எந்த பைபிள் காலேஜில் நடிச்சாலும் கிடைக்காது இந்த சிந்தனை நீங்க எந்த கண்காரன்ஸ் எடுத்தாலும் கிடைக்காது இந்த சிந்தனை தேவ பிள்ளைகளுக்கு தேவ மனிதர்களுக்கு ஆவியிலே தியானிக்கிறவளுக்கு தான் இந்த சிந்தனை கிடைக்கும் சீச்சர்கள் எல்லாம் பரவாயில்ல உட்காந்துருக்கிறாரு அவங்க சமாரி அவன் நினைக்கல அவங்க அறுவடை நினைக்கல இவர் எதுக்காக இங்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கல இவங்க சிந்தைகள் எல்லாம் எங்க போனாலும் அவங்க சிந்தை எங்க இருந்தது போஜனத்தின் மேல இருந்தது அவங்க எங்க போனாலும் சாப்பாட்டு மேலதான் இருந்துச்சு மீட்டிங் முடிஞ்சவன சாப்பாடு தருவீங்களா கம்யூனிங் முடிஞ்சவன சாப்பாடு கிடைக்குமா ஒரு டீ கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே ஒரு சமோசா தான் நல்லா இருந்திருக்குமே மீட்டிங் ஆயத்தைப்படுத்துறீங்களே சாப்பாடு ஆயத்து எல்லா மீட்டிங்குமே பாத்தீங்கன்னா பிரியாணில தான் இருக்குது எல்லா மீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா சமோசால தான் இருக்குது எந்த மீட்டிங் எடுத்து பார்த்தாலும் சப்பர்ல தான் இருக்குது எந்த மீட்டிங் எடுத்தாலும் என்ன சாப்பாடு என்றுதான இருக்கிறது ஆனால் இயேசு பசியா இருந்தார் அந்த இடத்துல யாக்கோவை கிழச்சண்டையிலே அப்படி பசியா இருந்தார் தாகத்தோடு கூட இருந்தார் ஆனால் சீஷர்கள் அறியாது இருந்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆளாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம் வந்திருந்த அத்தனை பேரையுமே

தரிசனம் இல்லாதவங்கள கூட வச்சுக்கிட்டா ஒரு வேலை நடக்காது அது வீடா இருக்கலாம் அல்லது சபையா இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஒத்து வராத ஆளை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கடைசி வரைக்கும் உப்பேத்தலாம் நினைச்சா கண்டிப்பா ஒரு வேலை கூட நடக்காது அதாவது என்கிட்ட வர்றவங்களாம் நினைச்சு இருக்க மாட்டாங்க ஏன்னா என் தரிசனம் வேற அவங்க தரிசனம் வேற ஏன்னா ஏன் சிந்தை வேற அவங்க சிந்தை வேற என் ஸ்பீடு வேற அவங்க ஸ்பீடு வேற சொல்ல யாருமே நினைச்சிருக்கிறது கிடையாது போயிட்டு தான் யோசிப்பாங்க ஐயோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அதனால இருக்கிறவர்கள் தரிசனம் நம்முடைய தரிசனத்துக்கு ஒத்துவில்லை என்றால் அவர்களை அனுப்பி விடுவது நல்லது கூட இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அறுவடை கிடைக்காது உங்களுக்கு கோதுமை மணிகள் கிடைக்காது உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது இந்த பதிமூணு பேரும் இவங்களுக்கு வித்தியாசமா இவங்களுக்கு தான் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி யோ போய் என்ன செய்ய அட்லீஸ்ட் எனக்கு சாப்பாடையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு அதுதான் தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்கிற யோசனை ஒருவேளை இது சம்பவத்தை போல இருக்கலாம் நீங்க ஆவிக்குரிய விதமா சிந்தித்தீர்களானால் இது உங்களுக்கு புரியும் பதிமூணு பேருமா சாப்பாடு வாங்க போகணும் அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அந்த இடத்துல அறுவடை இருக்கிறது ஈஸ்டர்களுக்கு ஒரு புத்தி புகட்டணும் அவரிடத்துக்கு அவருக்கு தேவையான ஒரு உணவு அங்கே இருக்கிறது அதை அவர் பருகும்படியாய் அதை உண்ணும்படியாய் அந்த இடத்துல உட்காருக்கிறாரு பதிமூணு பேரும் போயிட்டாங்க இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது எல்லாம் போயாச்சு இவர் மட்டும்தான் இருக்கிறார் ஒருவேளை இந்த அடுத்த பார்க்க போகிற நபர் தன் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை இழந்த ஒரு தவறான ஒரு குணம் படைத்த அல்லது தொழில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த அறுவடை என்பது யார் மூலமாய் வர வேண்டும் என்று தேவ சித்தம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை உணர்வது இது தேவ இயேசுடைய வேலையினால அதனால் பாவிகள் எல்லாம் ஆத்துமாக்களை கொண்டு வருவார்கள் என்று நாம் நினைக்க முடியாது ஆக இது போல தவறான ஸ்திரிகள் எல்லாம் அறுவடை செய்து வருவார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு நபர் ஒரு திருடனா இருக்கலாம் நான் கூட ஒரு சிலரை யோசிப்பேன் சிசிடிவி கேமரால ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு விடிய கிளம்புற நான் பார்ப்பேன் ஒருவேளை திருடன் வந்தா என்ன பண்றது ஏற்கனவே வந்துட்டாங்க திருட் மனசு சொல்லும் ஒரு பெரிய கம்பெடுத்து யோசிச்சுட்டே இருக்க ஒரு படம் ஒரு சினிமா மாதிரி நான் யோசிப்பேன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் எனக்கு அது பழக்கம் உண்டு ரெண்டு என்ன பண்றது பின்னாடி வெளியா போய் அவனை அடிச்சு அவனை கீழே தள்ளி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டு திருட வந்திருக்கிறாரு புடிங்க நான் தான் என் கேமரால பார்த்தேன்னு அப்போ அவ தெ தெ சொல்லுவாங்க ஆஹா இவர் எவ்வளவு பெரிய நல்லவர் ஒரு பெரிய வல்லவர்னு பாம்பெல்லாம் நான் தான் அடிப்பேன் இதுக்குன்னு ஒரு பெரிய கம்பு இருக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க ஜானை கூப்பிடு பாம்பு வந்துருக்குன்னு எங்க தெருல கிட்டத்தட்ட எல்லா பாம்பையும் நான் தான் போய் அடிப்பேன் அப்போ யோசிப்பேன் செய்யக்கூடாதுல சார் திருட வந்தாலும் நம்ம அது மாதிரி காட்டி கொடுக்க கூடாது வயிற்று மழகு தானே திருடுறான் அப்ப என்ன செய்யணும் கூப்பிட்டு ஏன் திருட வந்த திருடாத அது மாதிரி யோசிப்பேன் தைரியம் இருக்கா அவன் அடிச்சு போட்டா என்ன பண்றது இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிளையினம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய பிளையின பார்க்காம ஒரு மனுஷனுடைய முரட்டு குணத்தை பார்க்காம அவனுடைய வேலையை பார்க்காம அவன் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பாக்கணும் அப்படிதான் பார்த்தாரு கரெக்டா நடந்துச்சு அந்த அம்மா பக்கத்துல வந்தாங்க ஆமீன் ஏசு என்ன சொல்லுகிறார் தண்ணீர் முல்ல வந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறது கிணத்துல இடத்துல ஒரு பாத்திரம் இல்லை ஒரு ச ஒரு குண்டா இல்லை ஒரு வாளி இல்லை குடிக்க ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை இந்த சம அந்த எங்கள் ஊர்லலாம் அந்த காலத்துல நடந்துச்சு ஒரு டீ கொடுக்கறதுக்கு சரக்டான்னு சொல்லுவாங்க கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி இருக்கும் அந்த கொட்டாங்குச்சியை தட்டி என் கண்ணால பார்த்துருக்குறேன் அந்த இடத்துல ஊற்றுவாங்க அவங்க டீயை குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க வாத்தியார் பேரம் வந்திருக்காரு உள்ளேருந்து சில்வர் டம்ளர் எடுப்பாங்க இவங்கெல்லாம் கண்ணாடி டம்ளர் அப்போ அப்ப அந்த காலத்துல எனக்கு தெரியாது அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நீல மூங்கில் கொம்பு இருக்கும் அந்த கொம்புல தண்ணி கேட்டா ஊத்துவாங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க இப்பதான் தெரியுது அது தீண்ட என்று இப்ப இவங்க கேக்குறாங்க சமாரியத்துல தண்ணி கேட்கிறாரு இவர் எப்படி தண்ணி குடிக்க போறாரு தெரியலையே நம்ம இடத்துல தண்ணி கேக்குறாரு இவரு சாப்பாடு வாங்க போனவங்களை விட்டுட்டு என தாகத்துக்கு தண்ணி தான் கேக்குறாரு எதுக்காக அப்படின்னு தெரியாதபடிக்கு அடுத்த வருஷம் சொல்லுகிறது யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் சமாரிய ஸ்திரி அவரை நோக்கி சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் அவர் அவர் ஒரு யூத ரவி என்பதையும் ஒரு யூத நபர் என்பதையும் இந்த ஸ்திரி எப்படி அறிந்து கொண்டார் என்று தெரியாது ஒருவேளை ட்ரெஸ் வச்சு அறிந்து கொண்டாரா அல்லது பேச்ச வச்சு அறிந்து கொண்டாரா அல்லது எப்படி அறிந்து கொண்டார் என்று நம்ம நம்மளால நிதானிக்க முடியவில்லை ஆனால் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர் என்று அறிந்து கொண்டு சட்டங்களை சொல்லுகிறார் நாங்கலாம் சமாரியரா இருக்க நீங்க எல்லாம் யூதர்ல இருக்க அப்ப சட்டங்களை சொல்லுகிறார் கலவா அப்ப சட்டங்களை மீறி இயேசு ஏசு கலீலியாவை சமாரியாவை அந்த சீகாரன்கிற நகரைக்கள் சட்டத்தை மீறி திட்டங்களை மீறி அந்த பிளானை மீறி அவர் நிமித்திருக்க நியமத்தை மீறி அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் களவாத படியில அவங்க ரெண்டு பேரும் களவாதபடியில கலவக்க கூடாதுங்கிற பட்சத்துல யூதராயிருக்கு நீ சமாரியராகி என்னிடத்துல அப்ப என்னன்னா இவ அதிகமாய் சட்டத்தை பேசுவா இருக்கிறார் சட்டம் அறிந்தவளா இருக்கிறார் அதாவது சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறவளா இருக்கிறார் இவருக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்துக்கொண்டு நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறோம் இயேசுக்கு எதுவும் தெரியாது கடவுளுக்கு நமக்கு எதுவும் தெரியாது நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம் போல இருக்கு அவர் போம்பாரு நம்ம போக மாட்டோம் அவர் உட்காரும் பாரு நம்ம உட்கார மாட்டோம் இதை செய்யாத பாரு அதை செய்வோம் இதை செய்யும் பாரு அதை செய்ய மாட்டோம் நம்ம அவருக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம் இவள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது என்று அறியாதபடிக்கு இயேசுவுக்கு சட்டங்களை சொல்லுகிற இயேசுவுக்கு திட்டங்களை சொல்லுகிற நாம் நியாயப்பிரமாணத்தை போல இயேசுவுக்கு இதை சொல்லுகிறார் ஆனா இயேசுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத அவர் எப்படி உணர்ந்து கொண்டார் முதல்ல நினைச்சா ஒரு சாதாரண யூத ஆள் போல இருக்கு இவருக்கு சட்டம் தெரியாது போல இருக்கு இவருக்கு திட்டங்கள் தெரியாது போல இருக்கு நான் நம்மெல்லாம் சபிக்கப்பட்டவங்க சாபத்தீடானவங்க கீழ் ஜாதி இவர் மேல் ஜாதின்னு அவருக்கு தெரியல போல இருக்குன்னு அவருக்கு சொல்லி கொடுக்குறா ஆனா ஏசு சொல்றாரு உன்னை விட நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் உன் குடும்பத்தை அறிந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஜனங்களை ஒரு ஆத்துமாவ நாம அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கலா இருக்க வேண்டும் அதான் ஏறெடுத்து பாருங்கள்னாரு முதல்ல இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை எப்படி ஏறெடுத்து பார்த்தார் என்றால் அவள் ஒரு ஒரு தவறான நடத்தை உள்ளவள் என்ற ஒரு நோக்கத்தோடு அவளை எதிர்பார்க்கவில்லை அவளை ஒரு சமாரிய ஸ்திரி என்று எதிர்பார்க்கவில்லை அவளை ஒரு கீழ்சாதி என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் ஏறெடுத்து பார்த்த அந்த நோக்கமும் அந்த தரிசனம் இருக்கிறது பாருங்க அதுதான் அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த அவளுக்கு மிகப்பெரிய வெற்றி சாப்பாடு வாங்க போனவங்களுக்கெல்லாம் அவன் மூஞ்சில கறிபூசி நாலு மாசம் ஆகுன்னு சொன்னியே இத்தனை நாள் ஆகுன்னு சொன்னியே கண்களை ஏறெடுத்து பார் நான் செஞ்ச ஒரு பத்து நிமிஷத்து வேலையினால முழு சமாரியாவும் ஏசுவிடத்தில் ஜீவ தண்ணீரை பெற்று கொள்ளும்படியாய் கடந்து வருகிறார்கள் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க போயிட்டு வந்த இங்க கேக்குறாங்க இந்த சம்பவம் நடக்குது இல்லையா கேக்குறீ என்னன்னு சொல்லி கேக்கும்போது ஏசு அளுக்கு பிரதி உத்தரமாக அசன வாசிங்க பத்தாது ஏசு அவளுக்கு தேவனுடைய உத்தரமாக ஈவையும்

நீ நான் உன்னிடத்துல கேட்க முடியாத சூழ்நிலை மாறி நீ அவரிடத்தில் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை மாறும் என்று சொல்கிறார் ரெண்டாவது முதலாவது வருகிறவர்கள் வருகிறவர்களை குறித்த தரிசனமும் வருகளை குறித்த கருசனையும் நமக்கு தேவை ரெண்டாவது நாம யாருன்றத மத்தவங்களுக்கு நம்ம காட்டணும் ஒரு ஜோம் ஒன்போ சொன்னார்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு ஆமா நடக்குது என் வாட்ஸ்அப் நம்பரை திருடி அதுலதான் வாட்ஸ்அப்ல அனாசியமா யாரும் என்டர் பண்ண விடாதீங்க நம்ம ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாலும் புதுசாக யாரையும் சேர்க்காதீங்க நான் ஆர்டர் பண்றதுக்கு அதுதான் காரணம் டக்கு டக்குன்னு சேர்த்துறாங்க எல்லாருடைய யாருக்கு தெரியும் யார் யாருக்கு ஃபோன் பண்ணுறான்னு இன்னைக்கு எத்தனை பேர் குரூப்பில் சேர்த்துருப்பாங்கன்னு தெரியாது உங்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அதனால தான் நான் என் குழுவில் சொல்லிட்டேன் என்ன கேட்காம யாரு யாருக்கும் எந்த அனுப்ப அனுப்பக்கூடாது எதுவும் செய்ய காரணம் என்ன இதுதான் தவறான நடத்தைகள் இன்னைக்கு காரணம் யார் என்பதை ஒன்று பாஸ்ட்னாலே பயமாக இருக்குப்பேன் பாஸ்டர்னாலே கஷ்டமாக இருக்குப்பேன் ஐயோ எதுக்கு வர்றாருன்னு தெரியலையே எதுக்கு இவர் நம்பர் கேட்கிறாரு தெரியல அப்படிப்பட்ட நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் நாம் யார் என்று சொன்னால் ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் என்பதை அவ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அறிமுகம் இல்லாததுனால வந்திருக்கிறவர் ஏசி என்பது அவர்களுக்கு தெரியல நான் உன்ட்ட தண்ணி கேட்கிறேன் ஆனா நான் கேட்கிற இந்த நான் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிற வர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப அவர் உனக்கு என்ன தண்ணியை கொடுத்திருப்பாரு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் ஏசு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் எத்தனை பேர் நம்ம ஆத்துமாக்களை பார்க்கும் போது நாம ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராக ஜீவனைவர்களாக மறு மா வாழ்க்கையை கொடுக்கிறவர்களாக பரலவராஜ்யத்தை சொல்லுறவர்களாக எத்தனை பேர் நினைக்கிற மாதிரி என்ன செய்யறோம் நான் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் என்ஜினியர் நான் படிச்சிருக்கிறேன் அவங்க வந்து நம்மள்கிட்ட எதிர்பார்க்கணும் அவங்கதான் நம்மள்ட வந்து கேட்கணும்னு அவங்கதான் நம்மள்கிட்ட ஆனா இவர் போய் கேட்டாரு தாகத்துக்குத்தான் எத்தனை பேரு இன்னைக்கு நம்ம இறங்கி நம்முடைய படிப்பையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய சாபனத்தையும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களை விட்டு ஜனங்களுடைய அந்த குவாலிட்டியை பார்க்காம ஜனங்களுடைய தரத்தை பார்க்காம ஜனங்களுடைய இயலாமையை பார்க்காம எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு பசியாய் இருக்கும் பொழுது தாகத்தோடு இருக்கும் பொழுது நான் தாகத்தோட இருக்கிறேன் நான் பசியோட இருக்கிறேன் ஆனாலும் நான் உன்னுடைய தாகத்தை போற்கிற உன்னுடைய தாகத்தை உன்னுடைய தேவைய ஏன்னா எனக்கு தெரியும் நீ யார் என்பது எனக்கு தெரியும் அடுத்தபடியாய் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரி ஆண்டவரே அந்த ஸ்திரீ ஆண்டவரை முந்து கொள்ளும் இடத்தில் பாத்திரமும் இல்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறது பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் ஆமா அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஒண்ணுமே இல்ல இவர் எப்படி ஜீவ தண்ணீர் உண்டாகும் ஏன்னா இவளுக்கு சத்தியம் தெரியும் ஏனென்று சொன்னால் எப்படி சத்தியம் தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் நினைக்கிறேன் எல்லாம் அது தெரியாது இவங்களுக்கு இது தெரியாது நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம தான் ஆவியில் ஆராதிக்கிறவங்க நம்ம தான் ஸ்பெஷலாக அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க இப்படியே நினச்சி தான் இன்றைக்கி இந்த பெந்த கோ சபையினால அநேக ஆத்துமாக்களை அறுவாடல் செய்ய முடியல எல்லாருக்கும் தெரியுங்க இன்னைக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு இந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே இயேசு உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் ஏன் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார் என்று நேற்று ஒரு ஒரு சின்ன ஒரு மெசேஜில் நான் கேட்டேன் திருமாவளவன் பேசினாரு நல்லா அருமையா அவர் வார்த்தை அதிகமாக கேப்பேன் ஏன் கடவுள் இல்லை என்று சொன்னார் கடவுளை வைத்து ஜாதி சொல்லுகிறார்கள் கடவுளை வைத்து தீண்டாமையை சொல்லுகிறார்கள் கடவுளை வைத்து மனுஷனை மிதிக்கிறார்கள் ஆமையின் சோத்திரம் சத்திரியர் சூத்திரர் சொல்லுவாங்க இல்லையா சத்திரியனா யாரு சூத்திரனா யாரு அப்புறம் ராஜாக்கள் யாரு பிராமணர்கள் யாருன்னு இப்படி படிப்படியா ஆறு பேர் கீழே இந்த ஆஹ் ஆஹ் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கீழே அவங்கள போட்டு மிதிக்கிறாங்க அதுக்கு மேல சூத்திரர்கள் அதுக்கு மேல சத்திரியர்கள் அதுக்கு மேல பார்ப்பனர்கள் இப்படி மேல மேல ஏறி ஏறி இதெல்லாம் உண்டானது கடவுளை வச்சு அதனாலதான் கடவுள் இல்லைனா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த இந்த ஸ்தோத்திரம் இந்த நிறங்களை வைத்து வைக்கக்கூடிய காரியங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அதனால தான் கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல அவர் கடவுள் இல்லை என்று பெரியார் ஒரு நாள் சொல்லல இதெல்லாம் தீண்டாமையை ஒருவன் சொல்வானால் அவனும் கடவுள் இல்லை அதாவது மனிதரை அவன் வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிறவன் அவனுடைய உழைப்பை சுரண்டுகிறவன் கடவுளாயிருந்தால் அவன் கடவுள் இல்லை என்று சொன்னால் ஏசு கடவுள் ஏசு அப்படிப்பட்டவர் அல்ல ஏசு மனுஷனை கீழே கிடக்கிறவனை புழுதியில் இருந்து தேவன் அதனால ஒரு நாளும் ஏசு கடவுள் இல்லை என்று சொன்னதே கிடையாது அதனால அவருடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும் யாரெல்லாம் மனுஷனை ஒடுக்குகிறார்களோ அதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு மனுஷன் ஏன் இந்த நாளையில சொல்றன்னா அவங்களுக்கு தெரியாம கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு அவளை ஏற்றுக்கொள்ள தடையா இருக்கிறது ரெண்டாவது நம்முடைய பெண்போச பாரம்பரியம் இருக்கு பாருங்க அந்த அவங்கள இன்னைக்கு கிறிஸ்திடத்துல வந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை அதான் கடைசியா சொல்ல போறோம் ஏறெடுத்து பாருங்கள் யாரெல்லாம் ஏறெடுத்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சின்றத நம்ம கடைசியா முடிக்க போறேன் இது இது அவங்களுக்கு தடையா இருக்கிறது அதே போல மொழி அவர்களுக்கு தடையா இருக்கிறது தான் பிரசங்கம் பண்ணுவோம் பாஸ்டர் எங்க தான் என் மனைவி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு என்ன தெரியும் இங்கிலீஷ் தான் ஜபத்தின் பேசி முழுவதுமா ஜம் பண்ணுவோம் என்ன புரியும் அவங்களுக்கு வருகிறவர்கள் இன்னாருன்ற அறியாததுனால வருகிறவர்களுக்கு வருகிற இடம் கலாச்சாரத்துல புதுசா இருக்கிறது டிரெஸ்ல புதுசா இருக்கு கிறிஸ்டியானிட்டி ஆயிட்டாலே சுடிதார் தான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் கிறிஸ்டியானிட்டியா மாறிட்டாலே இப்படிதான் முடிய வேற மாதிரி வெட்டிக்கணும் குடுமையா இருந்தா குடிமையை எடுத்துடணும் எந்த வேதம் சொல்லுகிறதா அப்படி கலாச்சாரம் விடத்தில் வருவதற்கு தடையா இருக்கிறது அதனாலதான் இவரால் என்ன செய்ய முடியல எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் பாத்திரம் உங்ககிட்ட இல்லையே எப்படி நீங்க தண்ணீர் கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு அடுத்த சமூகத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன் அடுத்த வாரம் நாளைக்கு பார்ப்போம் ஒரே ஒரு அடுத்த டக்குன்னு எங்க போயிட்டா தெரியுமாவ தண்ணி கேட்டாரு அவர் தண்ணி கொடுத்துருக்கலாம்

அந்த அம்மா அடுத்து என்ன சொல்றாங்க அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார் புருஷன் இல்ல என்றா ஏகவேளை நோக்கி அஞ்சு இருக்காங்க எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷன் உனக்கு இருந்தார்கள் அதாவது அப்ப புருஷன் இல்லேங்குறால ஒரு புருஷங்குறாலுக்கான அர்த்தத்தை நம்ம பின்னாடி பாக்க போறோம் அது நாளைக்கு பார்ப்போம் ஆனா இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம் கரெக்டா இவ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டா யாப்கோவு கிணறை குறித்து தகப்பனுடைய உறுப்பிதாவுடைய

யூதயா தேசத்தாரும் எல்லாருமே அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் என்பதை இந்த இடத்துல நிறைவு நம்முடைய தகப்பனாகி அப்ப ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் எப்படி வேண்டாத ஜாதி என்றும் வேணும் என்கிற ஜாதியும் என்று சொல்லி அப்படி பிரிக்க வைக்கப்பட்டார்கள் அப்ப யூதர்கள் சமாளிகளுடைய சகோதரர்கள் என்பதை இந்த இடத்துல அந்த இடத்துல இன்சிஸ் பண்றா யாக்கோபுடைய நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ அப்ப அப்படின்னு அப்பட என்ன அர்த்தம்னா யாக்கோபை ஆபரகாமுடைய சந்ததியாகிய யாக்கோபை ஆமையின் தேவனுடைய தரிசனத்தை பார்த்த யாக்கோபை தம்முடைய தகப்பனாய் அவள் கொண்டிருந்தாள் அறியாதபடினால அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இந்த திருமண வாழ்க்கை அஞ்சு இல்லைன்னா ஆறு இது அப்படி அவளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சூழ்நிலையினால் வந்த பாவம் சூழ்நிலையினால் வந்த தடுமாற்றம் ஆனால் இவளோ ஒரு யாக்கோபுடைய இருந்தாள் கவனமா இருங்க நம்ம எல்லாருமே ஆபரகாமுடைய சந்ததி என்பதை மறந்து போக வேண்டாம் நீங்களும் நானும் ஆபரகம் என்கிற ஒரு வித்து நிமித்தமாய் ஏற்றுக்கொண்டது பிள்ளைகளா இருக்கலாம் ஆனால் நம்முடைய ரத்தத்துல நம்முடைய ஜீன்ஸ்ல நம்முடைய போட்டுக்கிற ஜீன்ஸ சொல்லல நான் இந்த டிஎன்ஏ சொல்றேன் இதுல ஆதாமுடைய வித்து இருக்கிறது என்பதை நான் மறந்து போக வேண்டாம் நம்முடைய உடம்புல ஓடுற எல்லா ரத்தமும் சிகப்பு என்பதை மறந்து போக வேண்டாம் நமக்குள்ள ஜாதி வெறியோ நமக்குள்ள பிரிவினையோ நமக்குள்ள நீ வேற நான் இந்த வர்ணசாஸ்திரம் இருக்குமானால் நாம் தேவியுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது ஆனா இந்த மகள் நம்ம எல்லாருமே யாக்கோடைய பிள்ளைகளா இருக்கிறோமே மறுபடியும் சொல்றாரு ஞானார்த்தமா மகளே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நம்ம எல்லாம் யாக்கோ உடைய பிள்ளை மீது அறிந்திருக்கிறோம் உலகத்தால் நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் ஜனங்களால் இஸ்ரவேல் ஜனங்களால் யூதர்களாக நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் ஏன்னா நான் இந்த ஒரு சப்ஜெக்ட மட்டும் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க சமாரியம் மட்டும் எடுக்கிறேன் நினைக்காதீங்க நான் நிறைய சப்ஜெக்ட ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எத்தனை பேர் எங்கே இருந்து அறுவடையில இருந்து கொண்டு வரப்பட்டார்கள் என்கிற நான் கடைசியா சொல்லி முடிக்க போறேன் அப்பதான் தெரியும் உங்களுக்கு நீங்க ஒரே சப்ஜெக்டை மட்டும் பாக்காதீங்க விபச்சாரஸ்திரிகள் சமாரியர்கள் கீழ் மட்டும் நினைக்காதீங்க இந்த ஒரு சம்பவத்தின் நான் மற்ற காரிகளை கற்றுக்கொள்கிறோம் அப்ப நீங்க வந்து மறுபடியும் சொல்றாரு மகளே நான் ஒன்றை தேடி வந்தேன் நாமெல்லாம் எல்லாம் ஒரே இனத்து பிள்ளைகள் தான் நாம எல்லாரும் ஆதாமுடைய சந்ததிகள் தான் ரைட்டு நான் சொல்லல ஆனாலும் அது நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சா இதுல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சா தாகம் எடுக்கும் ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் அது நித்திய நித்தியமாய் ஒரு காலும் தாகம் உண்டாகாது ஆஹ் அப்படின்னு சொல்றாரு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா சொல்றாரு தெரியலையேன்னு வாசிக்கும் பொழுது அந்த சிறி அவளை நோக்கி ஆண்டவரே அடுத்து உம்ரம்பிச்சிருச்சு நல்ல சேற்றிலிருந்து பாவத்திலிருந்து சமாரியா தேசத்திலிருந்து ஜனங்களால் கீழே தள்ளப்பட்ட இடத்திலிருந்து ஆமேன் யாக்கோபுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒரு பிள்ளைய இயேசு தானாய் தேடி வந்தார் பார்த்தார் இவன் சொன்னா நாலு மாசம் ஆகும்னா இவன் சொன்னா தானா இவன் சொன்னா தான் அறுவடைனா இப்பவுமே அறுவடை இருக்கு பாருன்னு ஒரு ப்ராக்டிக்கலா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை இயேசு எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ஹலலூயா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆத்ம பாரமுடையவர் என்பதை விளக்குவதற்காக சிம்பிளா ஆண்டவர் தண்ணி தான்ண்ணாரு அவங்க இல்லை தண்ணிக்கு ஒன்று செம்பில்லைன்னாங்க அவங்க கேட்டா என்ன தாகத்துக்கு கேட்டா என்ன யாருன்னு நீ தெரிஞ்சா அவரிடத்துல இடத்துல கேட்பேன்னாரு மறுபடியும் சொன்னாங்க செம்பு இல்லையே குடம் இல்லையேன்னாங்க இந்த யாக்கோபுடைய கிணறுனாங்க அவங்க வேற மாதிரி போனாங்க நாமெல்லாம் யார் என்பதை உணர்த்து முடியாது கிடந்து போனார்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள்னு சொன்னாரு யாக்கோபுடைய கிணத்துல குடிச்சா உனக்கு மறுபடி மறுபடியும் தாக எடுக்கும் திரும்பவும் சொல்றேன் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை இந்த ஜீவத்தண்ணீருடையவர்கள் கண்டிப்பாய் ஏறெடுத்து பார்த்தால் அறுவடை விழ சீக்கிரத்துல நமக்கு கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் அறுவடை என்பது இந்த வயல்ல சொட்டு நீர் பாசனத்துல இல்ல சம்புல இல்ல மோட்டார் வழியா இறைச்சி ஆட்டு மாக்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் ஒரு நாள் அப்படி முடியாது சாப்பாடு போட்டாலும் வரமாட்டாங்க பிரியாணி போட்டாலும் வரமாட்டாங்க அரிசி வாங்கி கொடுத்தாலும் கொஞ்ச நாள் தான் வருவாங்க வேலை வாங்கி கொடுத்தாலும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க வீடு வாங்கி கொடுத்தாலும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க வாடகைக்கு வீடு பிடிச்சாலும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ஆனா தண்ணீர் உள்ள நதிகள் இயேசுவை போல இந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தண்ணீரை கொடுத்த ஒரு தரிசனத்தோடு ஏறெடுத்து பார்த்தால் கண்டிப்பாய் அறுவடை மிகுதி எப்படி அறுவடை மிகுதி என்பதை குறித்து நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இந்த மகளிடத்திலிருந்து இன்னொரு முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் இந்த கான்வர்சேஷன்ல இருக்கு நம்ம அதை பின்னாடி நம்ம தியானிப்போம் ஆமீன் சோத்திரம் அடுத்து இவ எந்த சப்ஜெக்டுக்கு போனா அப்படிங்கிறத நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம பார்ப்போம் அடுத்து இவ எடுத்து எடுத்தவன தண்ணீரை பார்த்தா அப்புறம் அந்த கிணத்தை பத்தி பேசினா அப்புறம் வந்து தகப்பனை குறித்து பேசினா அடுத்து இவளுடைய அந்த சிந்தை அடுத்து எதை டச் பண்றா அப்படிங்கிறதை குறித்து வருகிற நாட்கள நம்ம தியானிப்போம் ஒரு சின்ன ஜோம் பண்ணி நம்ம அடுத்து நேரம் கடந்து போவோம் கத்த நம்ம ஆஸ்ரோதிப்பாறாங்க ஆமேன் பிரைஸ் சொலாட் நம்ம எல்லாம் கத்தனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து மிதமான நேரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆமேன் ஸ்தோத்ரம் ஹால லூயா ப்ரைசொலா ஏர் எடுத்து பார்ப்போம் நம்ம ஜெபிக்கிறதும் இது போல பிளான்